could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது புயல் சூறாவளி. ஒரு பயங்கரமான ஒரு டாபிக். ஏன் பயங்கரமான டாபிக் அப்படிங்கிற அப்படின்னா, இந்த உலக நாடுகளை புரட்டி போட்ட தலைப்பு இது. சாதாரணமாக காத்தடிச்சா அது இதமா இருக்கும், எவ்வளவு சூப்பரா இருக்கு காத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் மொட்டை மாடியிலாம் போய் உட்காருவோம், கடற்கரையிலாம் போய் உட்காருவோம் காத்துக்காக. அதே காத்து பல மடங்கு வேகத்தில் அடிக்கும்போது அது சுகமாக இருக்காது, அது சுமையாயிரும், பயங்கரமான சேதங்களை ஏற்படுத்தும். அதுதான் இந்த புயலும் சூறாவளியும். புயல்லாம் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூறாவளினா சைக்ளோன் சொல்லுவாங்க, அல்லது டொர்னடோன்னு சொல்லுவாங்க. புயலுக்கும் சூறாவளிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி தான், ஒரே குடும்பம்தான். ஒன்று விட்ட சித்தப்பாஞ்சலோன்னு அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அவ்வளோ நெருக்கம் உண்டு புயலுக்கும் சூறாவளி. புயல்னால் எப்படி வேணாலும் அடிக்கலாம், அதாவது எங்கேருந்து வேணாலும் அடிக்கலாம், தாறு மாதிரி அடிக்கலாம். சூறாவளி அதிலே இருக்கும் பொழுது, சூறாவளி அப்படின்னா சுழன்று அடிக்கும் தன்மை கொண்டது, அப்படியே சுற்றிக்கிட்டே வரும், அதான் அந்த டொர்னடோன்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் அமெரிக்காவில் அடிக்கடி இது வந்திருக்கு. மணல் புயல் காற்றும் அடிக்கும், அதே நேரத்தில் மணல் தரையில் உள்ள நிலத்தில் உள்ள மணலையும் அப்படி அள்ளி மொத்தமாக சுற்றும், காற்றும் மணலும் சேர்ந்து சுற்றி அப்படியே போகும், அப்படியே நவுண்டு போகும். இந்த கிராஃபிக்ஸ்லலாம் நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரிஜினலாகவே நிறையா நாட்டில் அது நடந்திருக்கு. அந்த ஏரியாவில் உள்ள வீடுகள், வீட்டினுடைய கூரைகளெல்லாம் பிச்சு வீசிடும், ஆட்கள்லாம் வெளியே மாட்டுச்சுன்னு அவ்வளோதான், தூக்கிட்டு ஒரே அடி அடிச்சிடும், வாலி முடிஞ்சாங்க, அவ்வளோ பயங்கரமானது. புயலை விட சூறாவளி படுமோசம். புயலுக்கு அண்ணன் சூறாவளி அப்படி கூட சொல்லலாம், சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க சூறாவளி. வலிமையான காற்று, வலிமையான காற்று, புழுதி மணல் இதெல்லாம் சேர்த்து அடிக்கும். உயிர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த புயலும் சூறாவளி. நிறைய நாடுகளில் நிறைய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்டர்நெட்டில் கூட நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க, நியூஸ் சேனலில் போடுவாங்க, சூறாவளி அடிச்சு அப்படி வீட்டில் உள்ள கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு பறக்கிற மாதிரி பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கும். பேய் காற்று அப்படின்னு சொல்லுவோம், பேய் காற்று. எப்படி இந்த காற்று உருவாகுது அப்படின்னா, காற்று திரட்டப்படுகிறது. திரட்டப்படுகிறது எப்படி? புயல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊர்களெல்லாம் காற்றே இருக்காது, பக்கத்து நாடுகளெல்லாம் காற்றே இருக்காது. ஏன்னா அந்த காற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அங்கே போய் சூறாவளியாக புயலாக தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று என்ன செய்யும், பக்கத்தில் உள்ள காற்றுகளெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணும், நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அவங்க மொத்தமாக அப்படியே நவுண்டு போவாங்க. ஒரு அஞ்சு நாட்டில் அடிக்கக்கூடிய காற்று ஒன்றா சேர்ந்து ஒரே நாட்டில் அடிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இதனால தான் அந்த காற்று வலிமைப்படுத்தப்படுகிறது, திரட்டப்படுகிறது. இதுதான் சூறாவளியாக உருவெடுக்கும், சுழற்றி சுழற்றி அடிக்குது, பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்துது, சேதத்தை ஏற்படுத்துது, நிறையா பேர் இறந்துருக்காங்க. சுழன்று சுழன்று அழிக்கும் சக்தி கொண்டது. ஸோ அதனால் சூறாவளி புயல் வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. ஏன்னா எதுனாலும் நம்ம மேலே விழலாம், மரம் முறிஞ்சு விழலாம், எலக்ட்ரிக் போஸ்ட் விழலாம், வீடே விழலாம், எதுனாலும் விழலாம். ஓ, கவனமாக இருக்கணும் இந்த புயல் சூறாவளிக்கு. இதோடு சேர்ந்து மழையும் சேர்ந்து வந்துன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மழை புயல் சூறாவளி மூணு சேர்ந்து அடிக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. மரங்கள்லாம் பிஞ்சு போய் விழும், எங்கேயோ போய் விழும், தென்னை மரமெல்லாம் பறக்கும். ஸோ புயல் சூறாவளி கடினமான ஒரு விஷயம்தான், இதை நாம் கவனமாக கையாள வேண்டும். நண்பர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.